எங்கள் அம்மாவுக்கு நன்றி, என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு, எல்லா கலைஞர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் எங்கள் குயிக்கோவின் முதல்கண் வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஏஎஸ்டி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கோமூல் ஆரம்பித்த படம் கோப்பியில் முடிஞ்சிருக்கு, வெளியில் வரப்போகுது. ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி இந்த இதை நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் தாண்டுதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் மகன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த படத்துக்கும் சைன் பண்ணோம். மிகப்பெரிய நன்றியை வந்து நான் அருள் சிலையா சாருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நண்பர் எனக்கு அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார், அதுக்கப்புறம் அவர் விலகிட்டார். சார் நினச்சிருந்தா யார் வேணாலும் இந்த படத்துக்கு இசையமைக்க வச்சுருக்கலாம். ஆனால் என் மேலே மிகப்பெரிய பாசம் வச்சு இந்த வாய்ப்பை எனக்கே கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துல பேசுகிற வரைக்கும் என்னை வழி நடத்தியிருக்கிறாங்க. அருள் சிலின் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற எங்கள் குயிக்கோ குடும்பத்தர்கள் எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றி. அந்த குயிக்கோவில் அந்த புள்ளியாக தான் நான் நினச்சிக்கிறேன் என்னைய. இந்த பாடலுக்கு இந்த படத்துக்கு அற்புதமாக பின்னணி இசை தந்த அருண்குமார் சார், அருண் பிரபாகர் சார், மற்றும் இப்போ இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற லோயி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ஸ்வீட்டு கேட்டிருக்கிறாரு கடல்வேந்தன், கண்டிப்பாக ஸ்வீட்டு வாங்கி கொடுத்துருவோம்பா. எம்ஜிஆர் மகளில் என்னுடைய முதல் பாட்டு அதில் எழுதியிருக்கிறாரு பெண்ணிக்குய் கையாவை வச்சு. இரண்டாவது படம் அம்பு நாடு 9 குப்பம், அதில் வந்து எங்கள் தலைமுறை இதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டை அழகாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி இந்த படத்தில் சிவப்பழகி பாடலை கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு பாடலாசிரியர், நல்ல ஒரு கம்போசர், நல்ல பாடகர், அனைத்து திறமையுமே உள்ள ஒரு கலைஞன். மிக விரைவில் அவர் ஒரு இசையமைப்பாளராக வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அதில் பாடுறதுக்கு வாய்ப்பை இப்போவே கேட்டு வச்சுக்கிறேன். மற்றபடி சொல்கிறதுக்கு இரண்டாவது மற்ற இரண்டு பாடல்கள் வந்து ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க, அருள்செல்லி ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் எழுதுனதுக்கப்புறம் இசையமைச்சது ஒரு பாட்டு, அது அந்த கிழவின்னு ஒரு பாட்டு அதில் இருக்கும் பாருங்கள். அதுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க, நான் கொடுத்ததை ஐயா அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுவரைக்கும் என் மேலே எந்த விதமான கோபமும், என்னால் ஒரு சில விஷயங்கள் லேட்டானா கூட என் மேலே வருத்தம் இல்லாமல் தட்டி கொடுத்து, ஒரு தகப்பன் மகனுக்கு உண்டான ஒரு உறவை, ஒரு அப்பா மகனுக்கு உண்டான உறவு மாதிரி என்னை பாவிச்சு இது வரைக்கும் கைப்பிடிச்சி கூட்டி வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கவிதா மேடத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். படம் நல்லா இருக்குது, நீங்கள்லாம் வந்து வாழ்த்தணும், எங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நாங்கள் வந்து கலாச்சார தூதுவனாக மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கலைஞனாக நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய கரம் பிடிச்சி உங்களுடைய என்னுடைய வளர்ச்சியும் அந்த நன்றியும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். வாழ்த்தி வளர்த்து விடுங்க, நன்றி. சரி, ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த தாய் தெழுவி பாட்டு ஒரு பாட்டு இருக்கீங்களே, அது பாடிடுங்க. நான் வந்து லிரிக் எடுத்துச்சு தான் பாடினதான் சொல்றேன். இல்லை, கோமூல் ஆரம்பித்த படம் இப்போ வந்து கோப்பியில் படம் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டு அந்த படத்தில் நான் பல்லவியை பாடுறேன் ஃபுல்லாக. தம்பி வந்து சரணத்தை பாடிட்டாரு, நான் பல்லவியை நான் பாடிடுறேன். ஏ சகப்பழகி, ஏ என்ன பிடிக்கலையா, நீ என்ன கடக்கையில ரெட்டச்சட பின்னலில என்ன கட்டி போறவள, நெத்தி போட்ட என்னையும் ஒட்டி கொள்ளுறேன், கிட்ட வந்த அண்டி புள்ள எட்டி செல்லுறேன், நெத்தி போட்ட என்னையும் ஒட்டி கொள்ளுறேன், கிட்ட வந்த அண்டி புள்ள எட்டி செல்லுறேன். ஏ சகப்பழகி, ஏ என்ன பிடிக்கலையா. நான் வந்து பிறவியிலே நான் வந்து ஒரு நடன கலைஞர்னு சொன்ன மாதிரி கரகாட்ட கலையிலேருந்து நான் வளர்ந்து வந்தவன். எங்கள் அப்பா நாதசுர கலைஞர், அதனால் இசையை நான் தேடி போகல, இசைக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எப்பவும் அப்படி தான் இருப்பேன். இந்த பாட்டுக்கு கூட நானே வந்து ஆடுறேங்கய்யான்னு ஐயாட்ட எவ்வளோ கேட்டேன், எனக்கு கொடுத்து வைக்கல. கண்டிப்பாக நிறையா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயாவுடைய அடுத்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நான் நடிப்பேன் நம்புகிறேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். நடிகனா கலாச்சார தூதுவனா மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை என் மனநிறைவோடு என் கட்ட மண்ணுகளை பொறுத்த வரைக்கும் நான் செய்வேன். செத்ததுக்கப்புறம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி வாய்ப்புக்கு.